ஹலோ, ஹாய், வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கந்திக்குப்பம் அமைஞ்சிருக்க கோவில். இப்போ நீங்கள் இன்னும் லாஜிக் ரேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கந்திக்குப்பம் கோவில், இது வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டம் டு வாணியம்படி போற ஹைவேஸ்ல அமைஞ்சிருக்க இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில்னு சொல்றாங்க. இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட. அங்க இருக்க பல மாவட்டங்கள் இந்த கோவிலுக்கு அங்க இருந்து வராங்க. இந்த சாமியார் வந்து நல்ல பூஜையும் பண்றாரு. இந்த சாமியார் வந்து சாஃப்ட்வேர் படிச்சதாமும் இவரை வந்து சாமி சக்தி ஈர்த்ததுனாலயும் இவர் வந்து இந்த கோவில்ல பூசாரியா அமைஞ்சதாக சொல்றாங்க. இவர் வந்து அங்க இருக்கவங்களுக்கு தீட்சை கொடுத்து, அதாவது காலபைர பூஜை நேரத்துல இவர் எல்லாருக்கும் உத்ராட்சை போடுறாங்க. பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இந்த கோவில்ல ஜீவசமாதி அடையறதா சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் புது கோவில் கட்டும் கீழே இடத்துல அவருக்கான சின்ன ஒரு அறை கட்டி அங்க ஒரு லிங்கம் இருக்கு, அதுதான் அவர் ஜீவசமாதி அடைய போற இடம் சொல்றாங்க. காலபைரருக்கு எதிர்த்தாப்லதான் அந்த கோவில் கீழே அந்த ஜீவசமாதி அடைஞ்சிருக்கு. இந்த காலபைரர் இருக்கும் இந்த அறைக்குள்ளதான் நாயங்க எல்லாமே படுத்திருக்கும். இந்த கோவில்ல நாயங்க பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ஒரு நாய் வந்து அதாவது நம்மள பார்த்து வந்து கொலைக்கவே கொலைக்காது, ஏன்னா அது சாமி சக்தி உடையதா இருக்கும். ரொம்ப வந்து இந்த கோயில் வந்து நாயங்க வந்து நிறையவே இருக்கும் சாமிக்கு வந்து இருக்கும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட சுற்றுச்சூழல், இந்த கோயில் சுற்றுச்சூழல் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து ஒரு மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிறதுனால கிளைமேட்டிக்கா இருக்கட்டும் பார்க்கும், மற்ற எல்லா வெயிலும் கம்மி தான் இங்க. அப்புறமேட்டுக்கு இங்க வந்து குளம் இருக்கு. கோயில்ல வந்து இந்த மூலஸ்தானம் வந்து சாமி சிவன் இருக்காரு. இது வந்து பூஜை வந்து நல்லா பெருசா பண்றாங்க. பந்தல்லாம் போட்டு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இங்க வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். நீங்க வேணா ஞாயிற்றுக்கிழமையில போய் இந்த கோவில விசிட் பண்ணுங்க. அடியாரங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோவில்ல அஷ்டமி அப்புறமேட்டுக்கு பௌர்ணமி அந்த மாதிரி நாட்கள்ல வந்து இங்க ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். சுற்று வட்டார இருக்க ஊர்ல இருந்து நிறைய மக்கள் வருவாங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க, நல்லா பயங்கர பூஜை பண்ணுவாரு. இவர் பார்க்க சாஃப்ட்வேர் படிச்சுற மாதிரி இருக்காரு, இருந்தாலும் இவர் வந்து சாமி இறங்கி நல்ல பூஜை பண்றாரு. இவர் வந்து உடுக்கெல்லாம் அடிச்சு பயங்கரமா பண்ணுவாரு. ஞாயிற்றுக்கிழமையில சொல்லவே வேணாம், உங்களுக்கே சாமி ஆடுற அளவுக்கு இவர் பூஜை பண்ணுவாருன்றத நான் 100% இங்க பதிவு பண்ணிக்கிறேன். கந்திக்குப்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க குழந்தைகளுக்கான ஆசிரமங்களும் இருக்கு. அவரே வந்து நடத்திருக்காரு, அவரே சொல்லித்தராரு. அங்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர வேன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதோட நீங்க அங்க வந்து மத்தியான வேலைகள்ல போனீங்கன்னா உங்களுக்கும் உணவு எந்நேரமும் அங்க இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ருசியோடய செய்வாங்க. பிரம்மாண்டமா இருக்கு இந்த கோவில் சொல்ல